அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு காணொலி பார்க்க போகிறோம். இல்லை என்ன காமிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அக்கோஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய டாப்ளர் எஃபெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிக்க போகிறோம். ரைட், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இயற்கையாக நம்ம என்ன செய்யணும்னா, கடந்த காணொலியில் வந்து நான் டாப்ளர் எஃபெக்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு அதை பாருங்கள். அப்போ உங்களால் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, 30-40 செகண்டில் சால்வ் பண்ணலாம். ரைட், இங்கே பாருங்கள் ப்ராப்ளத்தை ஆரம்பிப்போம். எ சோர்ஸ் ப்ரொடியூசிங் எ சவுண்ட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி 90 Hz. ரைட், ஒரு சோர்ஸு 90 Hz ஃப்ரீக்குவன்சி ப்ரொடியூஸ் பண்ணுது. இஸ் அப்ரோச்சிங், அப்போ சோர்ஸ் மூவ் ஆகுது. எ ஸ்டேஷ்னரி லிசனர், லிசனர் ஸ்டேஷ்னரியாக இருக்கார், வித் அ ஸ்பீட் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட். அதனுடைய வேகம் ஸ்பீடுடைய சவுண்டில் 1/10. வாட் வில் பி தி ஃப்ரீக்குவன்சி ஹர்ட் பை தி லிசனர்? அப்போ அந்த லிசனருக்கு என்ன ஃப்ரீக்குவன்சியில் கேட்கும்? ஓகே, 90 Hz அதிரனுடைய ஒளி மூலமானது ஒளியின் திசை வேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குநர் அடைகிறது. கேட்குநரால் உணரப்படும் அதிர்வெண் என்ன? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட், ஃபஸ்ட் நம்ம என்ன நமக்கு என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ லிசனர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி n' என்னன்னா, n×2. ரைட், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், VLS இதை நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ V+ or -VL, இந்த ரெண்டாவது எல் டிவைடட் பை V+ or -VS. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சோர்ஸ் வந்து ரைட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ என் 90 Hz வந்து என் சொல்லிட்டாங்க. ரைட், சோர்ஸ் தான் லிசனர் அப்ரோச் பண்ணுது, சரியா? லிசனர் ஸ்டேஷனரியாக இருக்கார், அப்போ VL0, சரியா? இப்போ சோர்ஸ் வந்து யார் அப்ரோச் பண்ண போகுது? லிசனரை நோக்கி போகுது. அப்போ என்னாகும்? சோர்ஸ் லிசனர் நோக்கி போச்சுன்னா ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகணும்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டர் குறையணும், அப்போ மைனஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா, இஸ் ஈக்குவல் டு ஓகே n×V, இது இல்லை, டிவைடட் பை V-VS. ரைட், இப்போ இங்கே பாருங்கள், இதான் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் எக்ஸ்பிரஷனாக வந்துருச்சு. இப்போ நம்ம வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதாக வேலை. ஸோ n வந்து 90, V-ங்கிறது V, சோர்ஸுடைய ஸ்பீடு 1/10 of V. அப்போ என்னாகும்? வியை கேன்சல் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டெப் புரியலைன்னா நான் தனியாக ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன். இஸ் ஈக்குவல் டு 90×V டிவைட் பை வியை காமனாக எடுத்துருங்க. ஸோ 1 - 1/10. ஸோ V கேன்சல் ஆயிரும். ரைட், 1 - 1 1/10, அதாவது 1×1 அப்போ 9/10, இல்லையா? இல்லை நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10 - 1 9 - 10 எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ 9×9 என்ன ஆயிரும்? 19 கேன்சல் ஆகி 10 ஆயிரும். 10×10 100 Hz. இவ்வளோ தான், நீங்கள் யோசிச்சு பாருங்கள் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ செகண்ட்ஸில் செய்ய முடியும், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், சரியா?